படம் உண்மையே ரொம்ப சூப்பர் படம் சார். நம்ம ரியோ வந்து இந்த படத்தில் வந்து யாருன்னு காட்டிட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி அவர் படங்கள் வந்திருக்கும், பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்காது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப வந்து இப்போ இருக்கிற யூத் ஆடியன்ஸ், நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்போ நம்மளாம் இருக்கிற லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அவர் பண்ண விதம் எல்லாமே, அது இல்லாமல் செகண்ட் ஹாப்பில் வர அந்த சார்லி மேட்டர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, நம்மளே ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா உணர்ச்சி உணர்வுபூர்வமாக எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு படம். ரியோ பண்ண படத்தை நல்லா பண்ணால் அந்த படத்தை சொல்லலாம். ஹீரோயின் நல்லாயிருக்கு சார், நல்லா சூப்பராக பண்ணி அந்த மலையாள பொண்ணு சும்மா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவன் வந்து எப்படி சொல்லுன்னா, அந்த சில சீன்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், அதெல்லாம் சின்ன சின்ன லேக் இருந்ததாங்க அங்கே படத்தில், அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் படம் பெஸ்ட் படம்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான். இந்த படம் எது மாதிரி ஜானா, இப்போ இருக்கிற ஆடியன்ஸு, நம்ம வந்து 5 வருஷமாட்டி எப்படி இருந்திருப்போம், லவ்வர் அப்படியே லவ்வர் சைட் அடிச்சுன்னு ஜாலியாக சுற்றி இருந்திருப்போம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி லைஃப் மாறுது அப்படின்றத ஒரு அழகான ஒரு மெசேஜ், ஒரு அழகான ஒரு கவிதையை வந்து ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க, சூப்பராக காட்டியிருக்காங்க. காட்டின விதங்கள் எல்லாமே அற்புதம், அதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது படம். ஒரு சில இடத்துல கூட சில சீன்லாம் பார்க்கும்போது, ஓ இவர் அஜித்தோ விஜய் அந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஆ இந்த படம் ஆஹா அந்த அளவுக்கு கம்பேக்னு சொல்ல முடியாது, படம் நல்ல படம்னு சொல்லலாம். மற்றபடி யாரும் இல்லை சார், இல்லை ரெண்டுமே சார். காமெடி இருக்குது படத்தில், காமெடியெலாம் சுத்தமாக படமே வேஸ்ட்டு. அந்த பிடி மாஸ்டர் ஒருத்தர் வராரு, அவர் பண்ண விதங்கள் இல்லை, அவர் இல்லைன்னா சுத்தமாக படம் இல்லை. ஏன்னா அங்கங்கே அவர் வர்றப்ப தான் நமக்கு சிரிப்பு வருது, ஏன்னா அவர் அப்பப்போ வந்து நம்மளை வந்து குதுகலை படுத்திட்டு போயிடுறாரு. அவர் இல்லைன்னா படமே ட்ரை சுத்தமாக வேஸ்ட்டுல அந்த மாதிரி தான். இல்லை எனக்கு அந்த சார்லி சாரோட சீன் அதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு எனக்குலாம். அவர் அந்த அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க, பேசாமல் சண்டை போட்டிருப்பாங்க. அவர் பேசுகிற விதங்கள் சும்மா குப்பை பெருக்குமா பெருக்குமா அந்த சொல்கிற வித சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் இப்போ சில பேர் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நமக்கும் மனைவிக்கு சண்டைனா கொஞ்சம் பேசாமல் இருப்போம், எப்படி பேசணும் சார், சப்போஸ் அவங்கள ஒரு வேலையில் ஒரே இடத்துல வேலை செய்யணும்னா திட்டினா கூட அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வச்சுச்சு. நல்லாயிருக்கு படம், ஓவரால் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்பவுமே பார்க்குற மாதிரி இல்லாமல் ரியோ நல்லாவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன்? படத்தில் பிடிச்ச சீன் அது ஒரு பர்டிகுலரான சீன் வரும், அது ரொம்ப உருகி பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக வந்து அது அழுதே வந்து எல்லாருமே தியேட்டரில் இருக்கவங்க எல்லாருமே அழுகிற மாதிரி ஒரு சீன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அவர் பண்ணியிருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா, லவ் இல்லை, அவங்க லவ் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃப்பை என் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமும் நான் அதே லவ்வாக வேறத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் வந்து படமே. ரொம்பவே நல்லா இருந்தது ஓவரால் மூவி. நிறைய பேருக்கு எப்படி புரிய வச்சுருக்காங்கன்னா, அவங்க இருக்க ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா இருந்தது சார். எப்படி புரிய வச்சுருக்காங்கன்னா, அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவரை லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அவருமே சூசைட் பண்ணிக்கிற தூக்கு இல்லாமல் அதுக்கப்புறமும் அவர் வந்து அதுலேருந்து கம்பேக் ஆகி திருப்பி லைஃபை ரன் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ ஓவரால் மூவி நல்லாவே இருந்தது சார். நல்ல ஒரு சிறந்த இயக்குனர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு, சிறந்த நடிகர் ரியோ. தயவு செஞ்சு ரியோ எல்லா நடிகர்களோடும் போய் மறுபடியும் சிறந்த நடிகர்ன்னு சொல்கிறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய படத்தை புக் பண்ணிவிட்டு உங்களை மேலே வராமல் அமுக்குவாங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. கரெக்டான நடிகராக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்க. டைரக்டரும் நல்லா கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, மியூசிக் டைரக்டரும் அவரோட எக்ஸ்ட்ராடினரியான பீஸ் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். படம் ரொம்ப அருமையாக இருந்தது, லவ் சப்ஜெக்டு தான், ஆனால் இதையும் இருக்கிற ஒவ்வொருத்தனும் பார்க்க வேண்டிய படம், ஃபீலிங்காக இருந்தது. அந்த விதத்தில் இந்த படம் பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள், ஹீரோயினுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் ரெண்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஃபஸ்ட் ஆஃபில் இருக்க ஹீரோயினுக்கு தான் வந்து ஃபுல்லாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு பிச்சிடுச்சு, வேறு அமலா ஷாஜி மாதிரி லைட்டாக இருக்குது. இருந்தாலும் ஆக்டிங் வைஸ் கலக்கல் வேறு லெவலில் ஆக்டிங்கு, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சாயல் லைட்டாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேனே பாரதி கண்ணம்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப், இதை வச்சு தான் பிரேமமே தூக்குனாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா, பிரேமம் கதை 100% ஆட்டோகிராஃப் அவனுங்க பார்க்கல, அதனால் படம் இட்டாச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. ஒன்று சச்சினோட ரெக்கார்டை வந்து கோலி உடைக்கிறார், இப்போ 49 அடிச்சு 50 போயிட்டார். அதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறேன் நீங்கள், இந்த படம் ஆட்டோகிராஃபை உடைச்சிருக்கு. அப்படி தான் எடுத்துக்கணும், இந்த படம் ராஜா ராணியாக செகண்ட் ஹாஃபில் உடைச்சிருக்கு. உண்மையான ரிவ்யூனா இது தான் நான் சொல்லுவேன். இந்த இதயத்தை தொட்ட மாதிரி டச் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு சீன் கண்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரல் பிளாக்ஸில் முன்னாடி அந்த டெத் ஆகிடும் அந்த பொண்ணு. ரியோவோட ஆக்டிங் அங்கே பார்க்கணும், அழுகிற சீன்ஸ்லாம் இன்றைக்கெலாம் பெரிய பெரிய நடிகரோட பசங்க நடிக்கிறானுங்க, எனக்கே கன்றாவியாக இருக்கும். படம்லாம் நல்லதாக இருக்கும், பெரிய டேரக்டராக இருக்கும், ஆனால் அழுகிற சீன்லாம் மொக்க தட்டுவானுங்க, ஆனால் கலைக்கு தான் அறியும்.
அந்த இடத்துல அழ வச்சு மியூசிக் டைரக்டர் போட்ட அந்த மியூசிக்கில் நம்மளுக்கு கண்ணு கட 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 கடக்கணும்னு தண்ணி வெளியே வந்து ஊற்றிடும். எவ்வளோ தான் நம்ம நின்னாலும் முடியாது, அருவி மாதிரி ஊந்துடும். அந்த அளவுக்கு அந்த இடத்துல டைரக்டரு எல்லாருமே ஜெயிச்சாங்கன்னு தான் சொல்லணும்.